அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நம்ம நடராஜன் அவர்கள். விவேக் ஒரு அருமையான ராஜபாத்து, அதே மாதிரி என் அருமை புதல்வர் இசை புயல், என்ன அவருடைய கானத்தை நிறைய விரும்பி கேட்டுட்டீங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஈஸ்வரி அவர்களும் நல்லா பேசக்கூடியவர்கள், அதே மாதிரி விவேக் அவர்களும் நல்லா நடிக்கக்கூடியவர்கள். இந்த வள்ளியூர் மாநாடகத்துல நடிச்சு நீங்க யாரையும் பார்த்துருக்க முடியாது. வள்ளியூர் மாநாடகத்துல நடிப்பு அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய அளவிலே விவேக் அவர்கள் இங்கே ரெடியாகி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், வரட்டும் யாருன்னு கேட்டுட்டு முடிச்சுங்க. ஆ
இருக்கின்ற சூழ்நிலை. தாங்கள் யாரோ, தாங்கள் யாரோ, தாங்கள் யாரையா, தாங்கள் தாங்களுக்கும் இந்த இடத்திற்கு என்ன சம்பந்தம், தாங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? அதிகமாக அதட்டி பேசினால் எனக்கு சொட்டு மூத்தரம் வந்துவிடும். அதைத்தான் நான் சட்டென்று கூடி விடுகிறேன். அந்த தபாலை படித்து நாடக உலகத்தின் முடிசூடா மன்னர்கள், அன்பு தந்தையா லட்சுமி பாலன், டி என் பழனியப்பன், முத்தப்பா ஸ்ரீதேவன், இப்படி கலைஞர்கள் பாருங்க. அவர்களை நினைவாக வெண்ணாவர்குடி மன்னர்வா ரசிகர்கள் சார்பாக எம்மை பாராட்டு ரூபாய் 100 அன்பளி படுங்க. மிகப்பெரிய ஜாமான்களை ரசிச்சிருக்கீங்க. நீங்க என்னை ரசிக்கிறீங்கிறது நான் செய்த பாக்கியம், அது உண்மை. ஏன்னா நாடகத்துடைய முடிசுடா மன்னர்கள் அவர்கள் எல்லாம் அப்பேற்பட்டவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள், எம்மையும் ரசிக்கிறார்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பளி காரணம் மாபெரும் சிரிப்பு நடிகர் எஸ் கே எஸ் முருகேசன் எங்க அண்ணன், அவருடைய புதல்வர் அல்லவா. நன்றி நன்றி நன்றி. அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தாங்கள். தாங்கள் இங்கு வருவதற்கு என்ன காரணம்? எனக்கு வேலை இருக்கு, நான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன? என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வேலையை எப்படி? தாங்கள் எப்படி என்ன வேலை பார்த்தீங்க? தாங்கள் எப்படி என்ன வேலையை தேடி வந்திருக்கிறீர்கள்? கலகம் செய்வது என்னுடைய வேலை. நான் ஒன்றைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நியதி. கலகத்தை செய்து உலகத்திலே கொலையை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் முடிவு கட்டி வந்திருப்பது மதிப்பிற்குரிய வெள்ளைச்சாமி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, ருசியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிய வேண்டும்? கடகத்தின் முரட்டு இந்த உலகத்திற்கு நியாயத்தை மட்டுமே வழங்கக்கூடியவன் நான். ஒரு பொழுதும் எம்முடைய கழகத்தால் எந்த இடத்திலும் தீங்கு நடந்தது கிடையாது. அதை தாங்கள் அறிய வேண்டும். முதலில் உலகத்திலே நீங்கள் நியாயத்தை பேசினால் குண்டிலே அடிபட்டு சாக வேண்டும். உலகத்திலே எது நியாயம் எது அநியாயம் என்று உங்களால் பிரித்து பேச முடியுமா? கட்டாயம் முடியும். மருமகளுக்கு மாமியால் எதிரி, மாமியாளுக்கு மருமகள் எதிரி. அண்ணன் தம்பி 5 பேர் இருப்பார்கள் திருமணம் ஆகாதற்கு முன்னால். வருகின்ற மாட்டினாலே ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக போகிறது. இது நீங்கள் செய்கின்ற கழகமா? அப்படி அல்ல. எல்லாத்திற்கும் என்னதான் காரணம்? என்ன பெண்ணியா, ஒரு பெண் வீட்டுக்கு வருவதனால குடும்பமே விளைஞ்சி கண்டயமாக என்ன? நாம் நடத்துகின்ற வழி எப்படி, நம்முடைய எண்ணங்கள் எப்படி? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எதை நன்றாக புரிந்து கொள்ள சொல்லுகிறேன்? தன்னுடைய மகளை போல மருமகளை நினைத்தால் எந்த குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் வராது. எந்த மாமியார் நினைக்கின்றால் இந்த உலகத்திலே? எந்த மருமகள் தன்னுடைய மாமியாலை தாய் என்று நினைக்கின்றார்? யாருடைய எண்ணம்? அப்படி நினைத்து விட்டால் அந்த குடும்பம் கோயிலுக்கு சமம். ஆமா, அப்படி நினைத்தால்தான் வாழ்வு மேம்படும். அப்படி நினைக்காமல் மகன் சம்பாதித்து கொடுத்த அந்த இடத்திலே மருமகள் அந்த சம்பளத்தை வாங்கிக் கொள்கிறார் என்ற கெட்டெண்ணம் இருக்கின்ற மாமியார்கள் இன்றும் உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒருவருடைய அதாவது சந்ததியாக அவருடைய வாழ்வு பெருக வேண்டும். அப்பாவுக்கு தாய்க்கு சம்பாதிச்சு கொடுத்திருப்பார். அந்த மாமியார் சொன்னீங்களே, அந்த பெண் வீட்டுக்கு மனையாளாக வருகின்ற பொழுது அவரு தான் காசு கொடுத்திருப்பார். நம்ம புருஷன் நம்மள்கிட்ட அப்படித்தானே காசை கொடுத்தாருங்கிற எண்ணம் இருந்தார். இந்த சண்டை வருமா அப்படின்னு வராது. ஒரு காலத்திலே நாமும் மாமியாலா ஆவோம் என்று மருமகள் மட்டும் நினைத்திருந்தார். அந்த குடும்பம் கோயில் ஆகிவிடும். என்ன சொல்றீங்களா? கழகத்தை செய்தவர்கள் இந்த உலகத்திலே நல்ல பேர் எடுத்திருக்கின்றார்களா? நல்ல பேர் எடுக்க மாட்டார்கள், ஆனா நல்லது செய்வார்கள். எப்படி எப்படி? உங்கள் கழகத்தில் கழகம் என்று ஒன்று பிறந்தால் தானே நியாயம் என்று பிறக்கும். அது புத்தியை வைத்து கழகம் செய்வது. ஆமா, கத்தியை வைத்து குத்தி விட்டு அந்த கழகத்திற்கு பெயர். என்னுடைய கழகம் இப்பொழுதுமே நற்கழகம் துர்க்கழகம் கிடையாது. கழகத்திலே இரண்டு வகையோ? ஆமா, கொலை செய்கின்ற கழகமும் இருக்கிறது. அது புத்தியால் கழகம். நீங்க சொல்வது கத்தியால் செய்வது, நான் செய்வது புத்தியால். கொள்ளையடிக்கின்ற கழகமும் இருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது. கற்பழிப்பு என்ற கழகம். அனைத்தும் வெறுத்து விட்டால் உடலிலே ஒட்டி இருக்கும் உறுப்பிற்கு துரோகம் செய்கிறீர்கள். உலகத்திலே ஒட்டி இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டிருக்கும். கண் பார்க்க, காது கேட்க, வாய் பேச, கை அசைய, அது வந்து
உணர்வை உணர்வு ஒற்றுக்கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். என்ன செயல்படும்? இப்பொழுது கீழே ஆவிடை, சரி, மேலே உலக்கை சொரி இருக்கிறது. அது என்ன வடிவம்? லிங்க வடிவம், லிங்க திருமேனி. அதிலே பாலை ஊற்றி வாயிலே ஊற்றுகின்றார்கள், கண்ணிலே ஊற்றுகின்றார்கள், தலையிலே ஊற்றுகின்றார்கள். ஆமாம், அது என்ன வடிவம் என்று உங்களிடம் கேட்கிறேன். அதான் லிங்க திருமேனி என்றனே. லிங்கம் என்பது பொதுவான இருங்க, அருவம் உருவம் அருவுருவம் அப்படின்னு மூன்று வகை. அருவமும் உருவமாகி, கண்ணுக்கு தெரியாதது. அருவம் உடல் தெரியாததா? உருவம்னா ஒரு உருவம், ஒரு உருவடிபாடு. இப்ப நீங்க கேட்டீங்க, அரு உருவம்னா என்னன்னு கேட்டா அதுதான் லிங்க திருமேனின்னு பேரு. நன்றாக புரிந்து கொள்ள போய் கெட்ட வார்த்தை செக்ஸ் என்று பேசுகிறார்கள். ஐயா, நான் முதலே என்னுடைய தந்தையுடைய தொடையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டேன். நாரதன், நீங்கள் யோனியில் இருந்து பிறந்திருந்தால் அந்த பாசம் என்னவென்று உமக்கு தெரியும். நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறீர்கள். தெரிந்து கொண்டுதான் கேளுங்கள். என்ன அப்பொழுது என்னுடைய தந்தை இடத்துல போய் என்னுடைய தந்தை பத்து பேரை தொற்று விட்டார் என்னோடு சேர்த்து. ஏனென்றால் இந்த உலகிலே சிருஷ்டியை பெருக்க வேண்டும், படைப்பை விருத்தியாக்க வேண்டும் என்பதற்காக. நாம எங்க அப்பாட்ட தந்தையே, எமக்கு இந்த சிற்றின்பத்திலே ஈடுபாடு கிடையாது, நான் பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்றால் நான் திருவரம் சொல்லணும். எதை நீ வெறுத்தாயோ அதிலே உழவ கடவாய். ஒரு சாபம், சாபத்தின் பொருட்டு உபன் அப்படிங்கிற கந்தரனு குபவர்களாக பிறந்து 52 முண்டாட்டி கட்டினால் நான் எந்த விஷயத்துல மது விஷயத்திலயும் மாது விஷயத்திலயும் சத்தியம் நிக்கவே நிக்காது. சாமி அந்த பக்கம் திருப்பிக்க, ஏன்னா அது காமத்தில் உளரப்பட்டது. ஆமா, இது போதையிலே பெறப்பட்டது. அது மன்மத. அதனால வெங்கடேஸ்வரன், அதாவது நாரதர் இருக்காருல்ல, நாரதர், வெங்கடேஸ்வரனா நாரதர், நாரதரோடு வெள்ளைச்சாமி போட்டிக்கிட்டால் இந்த விஷயத்துல. சரி, நாரதர் பத்து போயிருவாரு, வெள்ளைச்சாமி வெற்றி விட்டுருவார். எதை வைத்து பேசு? 52 கொண்டாடி தான் நாரதருக்கு. யாருக்கு தெரியும்? வெள்ளைச்சாமிக்கு தெரியல. அதான் யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தான் தெரியும். இந்த உலகிலே ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். வெள்ளைச்சாமிக்கு மட்டும்தான் வெள்ளைச்சாமியை பத்தி தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்திரனே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. உங்களை விசாரித்தது என் மீது தவறா? இல்ல இல்ல, இந்திரனே உங்களை பார்த்து பொறாமப்படுவான். எதற்காக? ஏனென்றால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்சரஸ் பெண்களும் இந்திரனுக்கு கட்டுப்பட்டவர்கள். நம்மளோட இவ்வளவு ஒம்பளை இருக்காங்க, ஆனா இவன் எவ்வளவு ஒம்பளை வச்சிருக்காங்க தெரியலையே. அப்படி மைக்கே ஆப் ஆகிவிட்டது. அது என் நேரமா உங்களுடைய நல்ல நேரமா என்று தெரியவில்லை. அதனால நான் இந்த இடத்திலே காவல் செய்து கொண்டிருக்கிறேன். என் தங்கை வள்ளி இருக்கட்டும், இன்னொன்னு இருக்கிறது. சரி, என்னுடைய கிடுகிட்டி மடலை பார்க்க வேண்டுமே. நான் கிடுகிட்டி மடலம் தான், கிடுகிட்டி மடலங்காவ. என்னிடம் தவிர இந்த பாசையை வேறு யாரிடமே நீங்கள் பேசுவீர்கள் கட்டாயம் முடியாது, தெரியவும் தெரியாது. ஜாதி கொண்டல்ல மடலங்கா, வீடி பட்டண்டோ. அதனால்தான் நான் காவலை செய்ய. கிடுகிட்டி என்பது என்னுடைய. சரி, தாங்கள் காவலாக்குறீர்கள், எதை காக்கிறீர்கள்? ஓட்டையை காக்கின்றேன். என்னுடைய ஓட்டையை வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நாராயணன், நாராயணன், நாராயணனுக்குமா ஓட்டை?
நான் விளங்கக்கூடிய கடவுள். ஆமாம், தாங்கள் யாரை வணங்குகிறீர்? பிராந்தி அம்மனை வணங்கி கொண்டிருக்கு. கொஞ்சம் தெரியாம கேட்டேன் உங்கள்ட்ட, நல்லா இருக்கு. இந்த பெண்கள் இருக்கிறார்கள், அதிலே நீங்கள் மூழ்கி இருந்தால் அது பற்றி தெரியும். எனக்கு வேண்டாங்கிறேனா? அதை தாங்கள் வெறுப்பதற்கு என்ன காரணம்? பிடிக்கல. எதற்காக பிடிக்கவில்லை? ஏனென்றால் அதை பிடித்தவர்கள் செய்யும் அந்த செயல்கள் நமக்கு பிடிக்கவில்லை. குடித்து விட்டு வாந்தி வந்து விட்டால் அது பிடிக்கல என்று அர்த்தம். ஆமா, குடித்து விட்டு பிறர் நாறுகிறது என்று சொன்னால் அது பிடிக்கல என்று. நம்ம குடிச்சா தான் நாருமா? குடிச்ச பக்கத்துல வந்தாலே தாங்க முடியலங்க, அது அவ்வளவு வாட அடிக்குது. நாராத ஒன்றும் இருக்கிறது. என்னது அது? பெரும் கொண்டு அபிஷேகத்தை செய்ய வேண்டும். எவ்வளவு? இன்று சிவாஸ் என்று சொல்லுகிறார்களே. ஆமா, அது சிவனுக்கு உகந்தது. சரி, மாடிடர் என்று சொல்லுகிறார்களே. சரி, நமது மாநில ஜென்மங்கள் அருந்துவது அதிலேயே காவி எல்லாம் இருக்கிறது. ஹனிடே என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் சிவனுக்கு உடையது. நாராயணன் 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 என்று ஒரு சரக்கே. என்ன பேசுகிறேன்? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்பொழுது நான் அழைக்கிறேன். சரி, அழைங்க. என்னுடைய கிடிகிட்டியை. கிடிகிட்டி என்றால் கழுத்திலே போட்டு இப்படி அடிப்பது. சரி, மடலம் மட்டம் என்றால் மேடை, லோங்கா என்பது உலகம். தெரியாம கேட்டேன், நல்லா.